பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் அழகா இருக்கா? நம்முடைய தேவனுடைய கூடாரத்தின் ஒரு பகுதி தான் இது. அது மேலெழுக இது வானத்தின் வாசல். ஏன்னா அங்கிருந்து இரவு பகலும் ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்குதா, துதி சத்தம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்குதா. அதனால வானம் திறந்திருக்கிறது. தேவதூதல் ஏறுகிறதை இறங்குகிறதை அநேகர் தரிசிக்கிறாங்க. இது ஒரு வானத்தின் வாசல். எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா அது வந்து வானத்துக்கு வாசலாய் மாறிவிடும். உங்க வீடு கூட, நீங்க இருக்கிற இடம் கூட, எப்பொழுதும் துதித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருங்க. பரலோகத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குமா? அதுதான் வானத்தின் வாசல். அதனால இங்க பாருங்க, இப்ப கூட துதி சத்தம் கேட்குதா உங்களுக்கு? காலையில இங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இரவும் பகலும் துதியும் ஜபமும் இருந்தால் அது வானத்தின் வாசலாக இருக்கும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 37 சங்கீதம் 27 வசனத்தில், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். என் மகனே, என் மகளே, தீமை விட்டு விலகிரு, நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நிலைத்திருப்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்காதபடி தடுமாறிக்கொண்டே இருக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். வேலையில கூட ஒரு வேலையில நிலைச்சிருக்காதபடி போய்கொண்டே இருக்கிறது. நிரந்தரமா நிலையான ஒரு வேலை இல்லை, நிலையான ஒரு பிஸ்னஸே இல்லை, ஒரு நிலையான வருமானமே இல்லை. எல்லா தடுமாற்றம், அது செய்யலாமா இது செய்யலாமா என்பதாக. அது மாதிரி ஊழியத்தில் ஒரு நிலையான ஊழியமே இல்லை. இந்த மாதிரி நிலையற்ற தன்மையில அப்படியே இருமனதோடு ஒரு நிலையான ஒரு காரியம் இல்லாதபடினால வேதனையோடு இருக்கிற அநேகர் உண்டு. நீங்கள் அப்படி தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? நிலையான ஒரு வாழ்க்கை எனக்கு அமையலையே, நிலையான ஒரு வேலை எனக்கு கிடைக்கலையே, நிலையான ஒரு வருமானம் இல்லையேன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்றென்றைக்கும் நீங்கள் நிலைத்திருப்பீங்க, நிலையான ஆசீர்வாதங்களுக்கு உண்டாகும். அதுக்கு என்ன செய்யணுமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். ரெண்டு காரியம் ஆண்டவர் சொல்றார். என் பிள்ளைகளே, முதல்ல தீமையாய் தோன்றுகிறதை விட்டு விலகிறணும். எது தீமையா தெரியுதோ அதை வந்து உலக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ வந்து லஞ்சம் வாங்குறது, அது ஒரு தீமையான பாவமான காரியம். மற்றவளை ஏமாற்றுவது, அதாவது பிஸ்னஸ் நேக், அதாவது வியாபார தந்திரம்னு சொல்லி நிறைய தப்பான காரியம் செய்வாங்க. கலப்படம் பண்ணுவது, அப்புறம் இந்த இடையில குறைத்து கொள்ளுவது, நிறைய தந்திரமான பல காரியம் செய்து கஸ்டமர்ஸை வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, அதெல்லாம் தீமை. ஆண்டவர் அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது. நம்ம உலக மக்கள் செய்கிறாங்கன்னு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு வெறும் பக்தி தான் இருக்கும், தெய்வ பயம் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் தினமும் பேசுகிறார், என் பிள்ளைகளே, தீமையானதை செய்யக்கூடாதப்பா. இந்த பாவம் செய்வது, துணிகரமாக மற்றவர்களை ஏமாற்றுவது, குடிப்பது, வெறிப்பது, ஏதோ ஒரு பாவ பழக்கத்துக்கு அடிமையாவது வேண்டாம். அதெல்லாம் தீமை விட்டு விலகி நன்மை செய்யணும். நம்ம தீமை விட்டு விலகுவது மாத்திரம் போதாது. சிலர் வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவர் கொடுக்குற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது போதும்பாங்க, அது போதாது. நன்மை செய்யணும். உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை நடக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முடிந்த நன்மை நீங்கள் செய்ய முடியும். பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களால் முடிந்த நன்மை மற்றவர்களுக்கு செய்ய முடியும். நீங்கள் வசிக்கிற இடத்துல எத்தனை விதமான நன்மை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் அது குறித்து யோசிப்பதே இல்லை. அதனால தான் நாம் நன்மை செய்யாமல் இருக்கிறோம். நான் எப்படி செய்ய முடியும், அரசாங்கம் தான் செய்யணும், இவங்களை மாதிரி பெரிய ஸ்தாபனம் தான் செய்யணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் நன்மை செய்ய முடியும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். தொற்கால் என்ற பெண்ணை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம்ல, அவன் பாருங்க, தொற்கால் என்கிற அந்த மகள் இயேசுவை பின்பற்றினதுனால நன்மை செய்யணும்னு விதவைகளையெல்லாம் அழைத்து தையல் சொல்லி கொடுத்து அதனால் ஒரு வருமானத்தை உண்டாக்கி கொடுத்தாள். மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். சின்ன காரியம், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். அப்போ உங்களுடைய காரியம் எல்லாமே நிலைத்திருக்கும், நிலையான ஆசீர்வாதம் இருக்கும்.
இப்போ யோசித்து பாருங்கள், ஏன் உங்களுக்கு நிலையான ஆசீர்வாதம் இல்லைன்னு யோசித்து பாருங்கள். நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் என்ன நன்மை செய்ய முடியும்? உங்களை விட படிப்பில் குறைவாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்ல, உற்சாகப்படுத்தி நான் சொல்லித்தரேன் நீ கற்றுக்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்கலாம்ல, அது நன்மை தானே. அது மாதிரி என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து உங்களால் முடிந்த நன்மையை நீங்கள் செய்யும்போது ஆண்டவுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அதனால் தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், உங்கள் காரியம் நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க நாங்கப்பா, நாங்கள் தீமை விட்டு விலகி நன்மை செய்ய விரும்புகிறீங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. நிலையான ஆசீர்வாதத்தை நீங்கள் வாக்கு கொடுத்தபடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.